ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேனைன் மொபைல். இது சார்ஜிங் கனெக்டர் உடஞ்சிருக்கு, எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். நான் மொபைல் ஸ்க்ரூலாம் கழட்டிட்டேன். 6 ஸ்க்ரூ வரும் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். மொபைலை கழட்டிக்குவோம். டோர் கழித்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கணும். ஸ்டிக்கர் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா நம்ம ஹீட் பண்ணக்கெல்லாம் ஸ்டிக்கர் உருகிடும், அதுக்காக தான் எடுத்துடணும். இந்த வைப்ரேட்டர் இந்த மைக்கும் வந்து நீங்கள் சேஃப்டிக்கு எடுத்து வச்சிடலாம். சால்டரில் எடுத்து விட்டுருங்க, ஏன்னா நீங்கள் சால்டர் வைக்கலாம், அதில் ஹீட் பட்டு அது ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உருகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எடுத்து விட்டுருவேன், எடுத்து விட்டுருவேன், உங்களுக்காக எடுத்து விட்டுருங்க. ரெண்டையும் சால்டரில் எடுத்து விட்டாச்சு. மொபைல் வச்சுட்டு லைட்டாக அந்த பேஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கலாம். சிசிக்கு லைட்டாக பேஸ்ட் வச்சுட்டு, இந்த இது இதுக்கு இதுக்கெலாம் பேஸ்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் இது வந்து பிசிபியில் செட் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ செட் பண்ண பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பிசிபியில் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ளோயர் ஆன் பண்ணிக்கிட்டு, ப்ளோயர் இது மேலே லைட்டாக ஒரு 3 பாயிண்டில் ப்ளோயரில் வச்சுக்கிட்டு லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு க்ளோஸாக தான் பண்ணணும். இந்தாண்ட ஹீட் பண்ணிங்கன்னா இது வந்து பேட்டரி கனெக்டர் இதாகிடும், அதனால் இது க்ளோஸாக மட்டும் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பழசு. இது வந்து புதுசு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஹெட் வச்சுக்குவோம். கொஞ்சம் ரைட்டில் இந்த பின்ஸ், கோல்டு பின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெட் வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் கோல்டு ஃபின்ஸ்லாம் தச்சுக்கிட்டு, அப்புறம் இதுக்கும் இந்த கோல்டு பின் உட்கார இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லெட் வச்சுக்கோங்க. அந்த அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பேஸ்ட் வச்சிங்களா ரிமூவ் பண்ணுறது, அதே பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த கனெக்டர் இது மேலே வச்சுக்கோங்க. சாரி, இது பழசு, இங்கே இருக்க புதுசு. இது மேலே கரெக்டாக இது மேலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே தான் ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பிசிபியிலேருந்து எடுத்துடணும், ஏன்னா இதில் வச்சு பிசிபியிலேருந்து வச்சு ஹீட் பண்ண முடியாது. அதனால்
நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு ஃபயர் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளோயர் மூலமா ஹீட் பண்ணி இறக்குற மாதிரி வரும். ஓகே, ஃபியூசர் எடுத்துக்குவோம், ப்ளோயர் ஆன் பண்ணிக்குவோம். ப்ளோயர் ஆன் பண்ணிட்டு கீழே ஹீட்டாக இருக்கிறது தெரியுதுங்களா, ப்ளோயரில் கீழே கீழே தான் ஹீட் பண்ணும். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, ஒரு லெவலுக்கு. ஓகே, ரொம்ப ஹீட் பண்ணால் உள்ளே இருக்க அந்த பின்லாம் டேமேஜ் ஆகிடும், முறுகிடும். அதனால் லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எடுத்து காமிக்கிறேன் நான். நம்ம லெட்டே வைக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம முன்னாடி லெட்டு கீழே வச்சிட்டோம், இப்போ சைடில் கீழெலாம் வைக்கவே தேவையில்ல. இப்படியே தான், அவ்வளோதான். மட்டும் கொஞ்சம் லைட்டாக தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். லிக்விட் லிக்விட் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு பாருங்க, பின்னெல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா கட்டா ஸ்வீட் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படவே தேவையில்ல. இப்படி தான் வைக்கணும் சிசி, கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மைக்கும் இதையும் வச்சு விட்றோம், வைப்ரேட்டரும். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் டியூசரில் வைக்கிறது பெஸ்ட்டு, ஏன்னா கையில் வச்சா கரெக்டாக வராது. ஓகே, வைப்ரேட்டர் வச்சாச்சு. அடுத்தது மைக்கும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கணும். ப்ளஸ் வந்து ரெட்டு, மைனஸ் வந்து பிளாக்கு. அதுவும் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மைக்கும் வைப்ரேட்டரும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் சார்ஜ் ஏறுதாங்க வந்து செக் பண்ணிக்காங்க நான். ஓகே, வந்து இந்த பேட்டரி வச்சுக்கோம். பேட்டரி இருக்கு. பேட்டரி கரெக்டாக பின்னில் வச்சு பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க. சாரி, அந்த கேபிள் கொஞ்சம் ப்ராப்ளம், வேற கேபிள் போடுறேன். ஓகே, சார்ஜிங் ஓகே. மொபைல் ஆன் பண்ணி ஓட்டன் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வீடியோஸ் பண்ண போகிறேன். கேனையில் வந்து சார்ஜிங் இப்படி தான் மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோஸ் நிறையவே கொண்டு போகிறேன். உங்களுக்கு சப்போர்ட் வேணும். நம்ம ஜிஎஸ்எம் சேனலை, ஜிஎஸ்எம் தமிழ் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.